எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் இன்றைக்கு எங்கே போகிறோம் என்று சொன்னால், நாலாம் சடங்குக்கு போகிறோம். நாலாம் சடங்குன்றது வந்து கல்யாண வீடு முடிஞ்சு மூன்றாம் நாளை தான் நாலாம் சடங்காக கொண்டாடுறோம் நாங்கள். வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் நாலாம் சடங்குக்கு. நாலாஞ்சிரங்கில் போய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நல்லா சாப்பிட போகிறோம். நாலாஞ்சிரங்குன்றது அதாவது கல்யாண வீடு செஞ்சு முடிஞ்சு மூன்றாம் நாள் அதாவது மணமகள் வீட்டை நல்லா இறைச்சி கறியோட விருந்து வைக்கிறது தான் நாலாஞ்சிரங்கு. எங்களோட சொந்த பந்தங்கள் அதாவது உரிமை உள்ள சொந்த பந்தங்களோட சேர்ந்து இந்த நாலாஞ்சிரங்கு கொண்டாடுறோம். அங்கே என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகிறோம்னு தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி இருக்கிறா, நல்ல மழை தூறுது. மழைக்கு சஞ்சன் ஓடி ஓடி போற. அவரை போட்டு கொடுங்க உங்களுக்கு மச்சானுக்கு. என்ன காணா போறாது? அத்தான் நாங்கள் இப்ப நாலஞ்சடங்கு மதிய உணவு சாப்பிட அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா உறவுகளோட சிரிச்சு கதைச்சு சந்தோஷமா எங்களோட உணவு உட்கொள்ள போறோம். என்னுடைய வீடியோ முதல் முறை பார்க்குற நீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடியதா இருக்கும். யூடியூப்ல போடுவோம் பாருங்க. சாரி சித்தப்பா. அக்கா அப்படிலாம் சாட போறீங்களா? சாப்பிடுவீங்களா? அவ்வளோ எனக்கே இருக்குது. கொட்டக்கூடாதானாவா? செகண்ட் டிப் இருக்கீங்களா? அவரு டிப் தானா? செகண்ட் டிப் இல்ல. சாப்பிடலையா? வாங்க பாத்து போடுங்க. கோப்பைக்கு இடம் இல்லைங்க.
சாப்பிட போறீங்க இந்த கறிய? கறி ஒண்ணு முடியாது, சும்மா போறா பாருங்க போய் விட. நாங்கள் இப்போ நாலஞ்சடங்கு இரவு சாப்பாடு தான் சாப்பிட்றோம். தயாங்கள்ட கையால் சுட சுட ரோஸ் பானும் சம்பளம் மத்தியானம் சமைச்ச கறியும் சாப்பிட்றோம். சூப்பராக இருக்கு. நாங்கள் இப்போ நாலஞ்சடங்கு முடிஞ்சு வீட்டை வந்துட்டோம். எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ள இல்லாமல் போனாலும் ஏழு மணி அளவை பகிர்ந்து கொண்டனால் இந்த வீடியோ உங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு உடனுக்குடன பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வளவு நேரமாக என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நாளைக்கு எங்கெல்லாம் போகிறோம், என்ன எல்லாம் செய்ய போகிறோம்ன்றதை இன்னொரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.